மனம் நலம் பற்றி நம்ம இதுவரைக்கும் ரெண்டு திருக்குறள் சொல்லியிருக்கோம். அந்த திருக்குறளில் கூறப்பட்டிருக்கும் மன நலன்களை தொகுத்து கொடுத்துருக்கேன். இப்போ இதில் மூணாவது குறளாக ஒரு குறள் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு மனுஷனுக்கு எப்போவுமே மனம் நலமோடு இருந்தால் தான் அவனுடைய செயல் அதனால் வரக்கூடிய விளைவுகள் தெளிவாக இருக்கும். எனவே இது ஒரு நுட்பமான மனம். இந்த குறள் நுட்பமான மனம் பெறுவது எப்படி? இது குறளை முத வாசிச்சிறேன். புள்ளவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செல சொல்லுவார். இன்னொரு தடவை பாருங்க. புள்ளவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செல சொல்லுவார். அதனுடைய அர்த்தத்தை பாருங்க. இப்ப நல்ல நுட்பமான அறிவுடையவர்கள் அவையில் மனதில் பதியுமாறு சொல்லும் திறனுடையவர்கள் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்களின் கூட்டத்தில் பேசாமல் இருப்பதே நல்லது. சில வேளையில் நம்மளே கூட நினைப்போம், பேசாமல் இருந்திருக்கலாமோ இந்த சூழ்நிலையில். பேசித்தான் நம்மளுடைய மதிப்பு மரியாதை, நம்மளுடைய உண்மையான அறிவு திறன் திறமைகளை நமக்கு எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு சில நேரத்தில் தோணும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் திருவள்ளுவர் குறள். இதுக்கு ஒரு விளக்கம் மாதிரி பாருங்களேன். எந்த செயலையும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த செயல் வெற்றிகரமான செயலாக செய்ய, அந்த செயல் வெற்றியடைய வேண்டுமென்றால் நுட்பமான அறிவு தேவை. எந்த செயலை செய்கிறோமோ அந்த வேலையில் அத்தகைய நுட்பமான அறிவு கொண்டவர்களே எந்த சபைக்கு சென்றாலும் எத்தகைய மனிதர்களை சந்திக்க நேர்ந்தாலும் வெற்றியுடன் திரும்புவார்கள். இது உண்மை. எனவே அறிவு நுட்பமான மனிதர்கள் பேசக்கூடிய அவை என்றும் சிறப்பு பெறும். ஒரு அறிவார்ந்தவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சபை சின்ன இடமா இருந்தாலும் சரி, அதிக மக்கள் தொகை இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கூட்டமா இருந்தாலும் சிறப்பு பெறும். மேலும் அவர்கள் பேசக்கூடிய கருத்து, அவர்கள் பேசக்கூடிய கருத்து அங்கு கூடியிருக்கும் அந்த பெரிய கூட்டத்திலே உள்ள சின்ன கூட்டத்திலே கூடியிருக்கும் அனைவரையும் சென்றடைந்து அந்த மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாறல்களை கொடுக்கும். வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கறது தானே முக்கியம். இப்போல்லாம் எவ்வளவோ பேர் ஸ்பீச்சு, மேடை ஸ்பீச்சு, மேடையில் இப்போ பேச்சு, நான் வந்து மோட்டிவேஷன் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு பேச்சு, இது பல விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும். அவையோடு பேசுபவரின் கருத்து சரியான நபருக்கு சென்றடையும். இப்படி அவங்க பேசுறது அந்த அவையில் இருக்கிற ஒரு எனக்கு இந்த மாதிரி கருத்துக்கு என்ன வேணும் பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி கருத்தை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு கரெக்டாக போயிடுச்சு. அப்படி இல்லாமல், அதர்வைஸ் அப்படி கூட இல்லாமல், அவையில் பேசுவோரின் பேச்சை கேட்காமல் கூச்சல் குழப்பம் செய்து கொண்டிருக்கும் நபர்களால் யாருக்கும் பயன் இல்லை. பார்த்துருக்கேன், எல்லா சபையிலையுமே நாலு பேர் சேர்ந்து கூச்சல் வேணும்னே போடுவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லை, அதனால் கூச்சல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவரை கவனிக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்கள் எதையும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாத மனிதர்களாகவே எண்ணப்படுவார். இவங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன், எதை சொன்னாலுமே விதண்டவாதம் பேசிக்கிட்டு இருப்பான். இல்லாட்டி அவனுக்கு அந்த விஷயம் தேவையில்லை, அதனால் அவன் வந்து அதை பற்றி கவலைப்படமா. எனவே நுட்பமான அறிவு கொண்டவர்கள் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாத மனிதர்களின் கூட்டத்தில் பேசாமல் இருப்பதே நல்லது. அப்போ நுட்பமான அறிவு ரொம்ப மைனூட்டாக உட்கார்ந்து அவர்களுடைய பிறருடைய மனதை அறிந்து அவர்களுடைய மனதிற்கு ஏத்த மாதிரி பேசக்கூடிய மனிதர்கள், இந்த மாதிரி புரிந்து கொள்ள இயலாத மனிதர்கள் நிறைந்துள்ள சபையில் பேசாமல் இருப்பதே நல்லது. இவ்வாறு வள்ளுவர் கூறுகிறார். நம்ம வள்ளுவரின் கருத்து எல்லாமே உயர்தரமானது, அதுவும் மனநலனை பற்றி சொல்லியிருக்கிறது. உயர்தரமான கருத்துக்கள் நிறைய சொல்லியிருக்கார் குறள்கள். எனவே வள்ளுவரின் கூற்றுப்படி நாம் எந்த சபையில் பேச வேண்டுமோ, எங்கு நம்மளுடைய பேச்சு தேவையோ அங்கு பேச வேண்டும். நீங்கள் நுட்பமான மனிதராகவும் நுட்பமாக பேசக்கூடியவராகவும்
பிறர் மனதில் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய மனிதராகவும் இருந்தால் அறிவுடையவர் அவையில் மட்டும் பேசுங்க. அப்படி இல்லாமல் எல்லா விதமான மனிதர்களும் அதை புரிந்து கொள்ளவும் அது தேவையில்லை என்று இருக்கும் மனிதர்களின் கூட்டத்தில் பேசாதீர்கள். அப்படி இல்லாமல் இருப்பதே உங்களுக்கு நலம். நீங்களாகவே அந்த நுட்பமான மனிதராக இருந்தால் அவை அறிஞ்சு பேசுங்க. இந்த வீடியோவை கேட்ட உங்களுக்கு நன்றி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.